ஷின் பெயின், நம்ம காலோட முன்பகுதியில் ஏற்படுற இந்த வலியை தான் ஷின் பெயின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஷின் பெயின் ரன்னிங் போகிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு காமனான பெயின் தான். ரன்னர்ஸ்க்குன்னு கிடையாது, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஜிம்னாஸ்டிக், அப்புறம் முக்கியமாக ஆர்மிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷின் பெயின் அப்படிங்கிறது அதிக அளவில் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் ஷின் பெயின் நமக்கு எப்படி வருது, இந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒருவேளை இந்த பெயின் வந்துருச்சு அப்படின்னா இதிலிருந்து எப்படி நம்ம பாடியை சீக்கிரம் ரெக்கவரி பண்ணுறது அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு தமிழ் ரன்னர். ஃபஸ்ட்டு இந்த ஷின் பெயின் நமக்கு எப்படி வருது அப்படின்ட்டு பார்த்துடலாம். நம்மளோட ஷின்ஸுக்கும் அதை சுற்றி இருக்கிற மசில்ஸுக்கும் எப்போ அதிகமான ப்ரெஷர் கொடுக்குறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷின் பெயின் வரும். அதாவது நம்ம தொடர்ச்சியாக ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாடிக்கு ரெஸ்டே கொடுக்காம தொடர்ச்சியாக ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த ஷின் பெயின் வரும். இதே மாதிரியே நம்ம செய்கிற ஒர்க் அவுட்டில் ஏதாவது திடீர்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஷின் பெயின் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா, எப்போ அந்த 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறத திடீர்னு ஒரு 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் அப்படின்ட்டு டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷின் பெயின் வரும். நம்பர் 2, இந்த ஷின் பெயின் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடியும் ரன்னிங் முடித்ததுக்கப்புறமும் கண்டிப்பாக வார்ம் அப் கூல்டவுன் பண்ணணும். இப்போ நம்ம வார்ம் அப் பண்ணுறதுனால நம்மளுடைய பாடி ஹீட், பிளட் ஃப்ளோ, ஹார்ட் பீட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட பாடியும் நம்ம தயாராக இருக்க சொல்கிறதுக்கான ஒரு அலர்ட் மாதிரி. இப்போது நம்ம வார்ம் அப் பண்ணாமையே ரன்னிங் போகிறோம் அப்படின்னா நம்ம மசில்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கும். இப்போது நம்ம திடீர்னு ரன்னிங் போகும்போது அது திடீர்னு ஆக்டிவேட் ஆகும், அப்போது அது அதிகமான டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் நீங்கள் வார்ம் அப் பண்ணும். வார்ம் அப் பண்ணும்போதே ஆல்ரெடி உங்கள் மசில் ஆக்டிவேட் ஆயிரும், அப்போது ரன்னிங் போகும்போது உங்கள் மசில்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதே மாதிரியே ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் கூல்டவுன் பண்ணணும். இந்த விஷயத்த மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரன்னிங் போகிறதுனால வர மோஸ்ட் ஆஃப் த பெயின் உங்களுக்கு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ரன்னிங் ஷூ யூஸ் பண்ணணும். இந்த கிரிக்கெட்டுக்காக இருக்கிற ஷூ, ஃபுட்பாலுக்காக இருக்கிற ஷூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ரன்னிங்க்குன்னு தனியாக இருக்கிற ஷூவை தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்க மாதிரி இந்த ஷூவுக்கு இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, கிலோமீட்டர் கணக்கில் தான் இருக்குது. அதிகபட்சமான ரன்னிங் ஷூ பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டருக்குள்ளே தான் அதோடைய எக்ஸ்பிரி டேட் இருக்கும். நம்மளே கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ரன்னிங் ஷூ எப்படி இருக்கணும், அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டோம். நார்மலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கிற அளவுக்கு சொல்லியிருப்போம். வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது உங்களுக்கு ஷின் பெயின் இல்லை வேறு எதுனா பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபுல் பாடிக்கே ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஷின்ல பெயின் இருக்குது அப்படின்னா உங்கள் ஷின்ஸ் மசில்ஸுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுத்தா போதும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்விம்மிங், சைக்கிளிங், வாக்கிங் இந்த மாதிரி பண்ணலாம். இதனால் உங்கள் மசிலும் ஈஸியாகவே ரெக்கவரி ஆகும், உங்கள் ஒர்க் அவுட்டும் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது. நமக்கு எந்த பெயினும் இல்லைனா கூட குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு டைம்னாச்சும் நம்ம பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இது இன்னும் நம்ம மசில்ஸையும் ஸ்ட்ராங்காக்கும், நம்மளையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போகும். அடுத்து உங்களுக்கு பெயின் இருக்கிற இடத்துல ஐஸை வைக்கலாம். இது உங்கள் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரெக்கவரி ஆக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஒரு நாளைக்கு 2 டைம், ஒரு 10-15 நிமிஷம் வச்சாலே போதுமானது. இந்த ஷின் பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கு நீங்கள் எந்த விதமான முயற்சியும் செய்யலை அப்படின்னா 2 வாரம் வரைக்கும் கூட இந்த பெயின் இருக்கும். இப்போது நீங்கள் ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா அதை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ரன்னிங் எப்படி போகணும், ரன்னிங்கான பொசிஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஷூ செலக்ட் பண்ணுறது எப்படி, அப்புறம் எந்த மாதிரி ஓடனா எந்த மாதிரியான பெயின்ஸ் எல்லாம் வருது, இந்த பெயின்ஸ் எப்படி ரெக்கவரி பண்ணுறது, இந்த மாதிரி ரன்னிங் பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் ஏதாவது பெயின் வந்தாலோ இல்லை பெயின் வராமலோ நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இதை பற்றி தான் எல்லாமே சொல்ல போகிறோம். டெய்லியுமே ரோடு மாதிரியான ஹார்டான சர்ஃபேஸில் ஓடாதீங்க, இதனாலேயும் உங்களுக்கு ஷின் பெயின் வரும். கொஞ்சம் கிரவுண்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிரவுண்ட் எங்கேயும் பக்கத்தில் இல்லை, ரோடு ரன்னிங்கே தான் போயாகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரன்னிங் ஷூ இருக்கணும். அதே சமயம் ஒவ்வொரு டைம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் கண்டிப்பாக வார்ம் அப் கூல்டவுன் பண்ணணும். அதுக்காக கிரவுண்டில் ஓடுறவங்க பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு கேட்காதீங்க. கிரவுண்டில் ஓடுறவங்களை விட ரோடில் ஓடுறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக இருக்கணும். சொல்ல மறந்துட்டேன்,
எல்லாருமே கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும், இதனால் உங்கள் லெக்கோட மசில்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். நம்பர் 3, ஷின்ஸ் பெயினை ரிலீஃப் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒர்க் அவுட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேம் ரோலர் தேவைப்படும். இந்த ஃபேம் ரோலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இதில் உங்கள் லெக்கை எடுத்து வச்சு ஷின்போனோட ஸ்டார்டிங்லேருந்து என்டிங் வரைக்கும் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணும்போதே நீங்கள் நல்லாவே பெயினை உணர்வீங்க. இந்த மாதிரி ஒரு 30 seconds பண்ணுங்கள். இதை ஒரு 3 sets பிரித்து பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிற ஒர்க் அவுட்டுக்கு உங்களுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்டுமே தேவைப்படாது. இதை நீங்கள் ஸ்டெப்ஸில் கூட பண்ணலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் உயரமான ஒரு மரக்கட்டை இருந்தால் போதும். இதில் உங்கள் லெக்கோட டோ பார்த்தீங்கன்னா டாப்பில் வச்சுக்கோங்க, ஹீல் பார்த்தீங்கன்னா கீழே தரையில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுங்கள். இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்கள் ஷின்போன் அந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இது ஒரு 30 seconds பண்ணுங்கள். இதுவும் ஒரு 3 sets பிரித்து பண்ணுங்கள். நீங்கள் 30 seconds தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, ஒரு 20 seconds கூட பண்ணலாம். உங்கள் பெயினை பொறுத்து நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த ஒர்க் அவுட்டு கிட்டத்தட்ட புஷ்அப் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் இருக்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் டோ கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இதில் டோ கொஞ்சம் சாய்வாக வச்சுருக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் பொசிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்அப் மாதிரியே தான் இருக்கணும். புஷ்அப் மாதிரி நம்ம டோவை ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம் அப்படின்னா இந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகாது. இதே சாய்வாக வச்சிங்க அப்படின்னா உங்களாலேயே நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஒருவேளை இந்த ஒர்க் அவுட் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க லெக்கை அதே பொசிஷனில் வச்சு லெக்கு மேலே கொஞ்சம் அப்படியே உக்காந்திக்கலாம். கிட்டத்தட்ட இந்த 2 workouts சேமாக தான் இருக்கும். 2 எந்த ஒர்க் அவுட் வேணாலும் பண்ணலாம், மற்ற ஒர்க் அவுட் மாதிரியே தான். இதுவும் 30 seconds பண்ணுங்கள், 3 sets பிரித்து பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட்டுக்கு ஒரு பெல்ட் இல்லை அப்படின்னா ஒரு ரோப் தேவை. இந்த ரோப்பை டோவுக்கும் கீழ்ப்பகுதியில் வச்சுட்டு உங்கள் கையில் கொஞ்சம் நல்லா ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அந்த ரோப்பை கையிலேயே ஹோல்டு பண்ணிக்கிட்டு உங்கள் லெக்கை ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது ஃபுட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக மூவ் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரன்னிங் போகும்போது உங்கள் ஃபுட்டோட மூமெண்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்கும். இந்த இடத்துல உங்கள் பாடி வெயிட்டுக்கு மாற்றாக அந்த ரோப் இருக்கும். இதுவும் ஒரு 30 seconds பண்ணுங்கள், 3 sets பிரித்து பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரியே நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மிஸ்டேக்ஸ் அடுத்த வீடியோவில் வராமல் என்னால் பார்த்துக்க முடியும். ஏன்னா எல்லாராலையுமே எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக சொல்லிட முடியாது. எனக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம், அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா சூப்பர் ப்ரோ, குட், அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் ரன்னர்.